மாற்ற வேண்டும். இது எதற்காக நான் இது சொல்லுகிறேன் என்றால், அறுகுண சீரமைப்பில் மனிதன் சொல்ல வேண்டியது இந்த ஆறு தீய குணங்களை நாம் நீக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஆசையை சீரமைத்தல், ரெண்டு கோபத்தை தவிர்த்தல், மூணு ஈகை குணமாக மாற்றுதல், நான்கு மோகம், தகாத முறையற்ற பால் கவர்ச்சி. மகிழ்ச்சி சொல்கிறாங்க, முறையற்ற பால் கவர்ச்சி, தேவையற்ற பெண்கள் மீது தேவையற்ற பார்வைகள், தேவையற்ற எண்ணங்களை ஒழித்து கற்பு நெறியோடு வாழ வேண்டும். தீய குணங்களில் ஒன்று, அது நீங்கி கற்பு நெறியாக மாற வேண்டும் போனால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. இவங்க பெண்கள் மட்டும்தான் எனக்கு இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு நெறி முக்கியமானது, அதை கொள்ளில் கொள்ள வேண்டும். நான்காவது சொல்லுகின்றது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. உயர்வு தாழ்வை பணக்காரன், நான் வசதி படைத்தவன், கோடீஸ்வரன், நான் மந்திரி, நான் முதலமைச்சர், இந்த உயர்வு தாழ்வை எல்லோரும் மனிதர்கள் சொல்லுவாங்க. டாக்டர் அப்துல் கலாமிடம் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்களாம், ஐயா நீங்கள் ஒரு தமிழன் என்பதால் பெருமை அடைகிறீர்களா, அல்லது ஒரு இஸ்லாமியர் என்பதால் பெருமை அடைகிறீர்களா, அல்லது ஒரு விஞ்ஞானி என்பதால் பெருமை அடைகிறீர்களா, அல்லது ஒரு குடியரசு தலைவர் என்பதால் பெருமை அடைகிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், நான் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். அந்த பதவி என்னை பெருமைப்படுத்தவில்லை, நான் ஒரு நல்ல மனிதன் அந்த எண்ணத்தால் நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னார். அப்போ ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஒரு சினிமா பாட்டில் கொடுக்கொண்டு, மனிதன் என்றும் போர்வையில் விலங்கு வாழும் நாட்டிலே, மனிதன் உடல் உள்ள குணம் விலங்கு குணம், அந்த விலங்கு குணம் தீயவை தான் செய்யும். அப்போ தீயவை செய்யும் போது துன்பந்தான் வரும். ஆக எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் எந்த செல்வந்தார்களும் உயர்வு தாழ்வு மனப்பான்மை நீங்கி சமநோக்கு, எல்லாரையும் மனிதர்களாக பார்த்து பழக வேண்டும். அடுத்தாக வஞ்சம். வஞ்சம் அதாவது மூணு, ஒரே மனிதன் நான் மனோகரன் என்று சொல்லுங்க, நான் ஒரே மனிதன், மூன்று நிலையில் வாழுகிறேன், ஒன்று விலங்காக வாழுகிறேன், ஒன்று மனிதனாக வாழுகிறேன், ஒன்று தெய்வமாக வாழுகிறேன். ஒரே மனிதன், உதாரணமாக ஒரு பையன் என்ன அடிக்கிறான், நான் திரும்ப அடித்தால் நான் விலங்கு, அதான் என்ன அடிக்கிறான், நான் திரும்பி அவனை அடிக்கிறேன், அந்த நிலையிலே நான் விலங்கு, விலங்கு குணம் திருப்பி செய்கிறது. அவன் அடிக்கிறான், நான் மன்னித்து விடுகிறேன், நான் மனிதன், இதே ஆளுதான் மனிதன், மன்னிக்கும் தன்மை. அவன் அடிக்கிறான், அவனுக்கு ஏற்படுகிற துன்பத்தை அவனுக்கு நான் உதவுகிறேன், நான் தெய்வம். விலங்காக இருப்பதும் நான் தான், மனிதனாக இருப்பதும் நான் தான், தெய்வமாக மாறுவதும் நான் தான். அப்போ இதே உடல் உள்ளிருந்து இயக்குகின்ற இறைநிலை அந்த மனம் என்னை தெய்வமாக மாற்றுகிறார். துன்பம் கொடுத்தாருக்கு அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடார். எவ்வளவு பெரிய தத்துவங்கள், எவ்வளவு பெரிய கருத்துக்கள் இந்த நாட்டிலே புதைந்து கிடக்கிறது, புத்தகத்தோடு இருக்கிறது. அதான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, புக்கு மரப்பீரோ நிறைய புத்தகம் இருந்து அது இப்ப மாமிச பிரோ குழப்பிட்டு, அந்த புத்தகம் மரப்பிரோவில் இருந்து இப்ப மாமிச பிரோ குழப்பி இருக்கு. மாமிச பிரோ குழப்பி என்ன பிரயோஜனம், நாம் செயலில் காட்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும், நாலு பேருக்கு உதவ வேண்டும், நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இங்கு பேசுவது புகழுக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, சிறந்த அறிஞர் என்பதற்காக அல்ல. அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்தை, ஒருவர் ஆயிரம் பேர் கட்டி ஒருவர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையிலே தன் மனநிலையை மாற்ற முடியாதா என்று அவர் கருத்துக்களை பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த மேடையிலே
அதனால் அன்பர்களே, வாழ்க்கை கல்வியை பற்றி நாம் பேசினது, வாழ்க்கையை முழுமையாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கு கூட துன்பம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை கல்வியினுடைய கருத்துக்களை தான் நான் சொன்னேன். இந்த வாழ்க்கை கல்வி என்பது தன்னுடைய குடும்பத்தில் அமைதி உண்டாக்கும். மகரிஷி சொல்வாங்க, உலகத்திலே அமைதி வேண்டும். உலகத்திலே அமைதி வேண்டுமானால் இந்த அமைதி எங்கிருந்து தோன்றுகிறது? எல்லாரும் மேடை போட்டு பேசலாம், ஏ போர் இல்லாத நல் உலகம், நல்ல சண்டையை சச்சரக்கூடாது, பாகிஸ்தான் கூட சண்டை வேண்டாம், அமெரிக்காவோட போர் வேண்டான்னு சொல்கிறோம். உலகத்திலே அமைதி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் தனி மனிதன் அமைதியே. ஒரு தனி மனிதன் அமைதியாக வாழ்ந்தால் அவன் குடும்பம் அமைதியாக வாழும். ஒரு குடும்பம் அமைதியாக வாழ்ந்தால் 100 குடும்பங்கள் சேர்ந்த ஒரு ஊர் அமைதியாக வாழும். 100 ஊர்கள் சேர்ந்தால் ஒரு நகரம் அமைதியாக வாழும். 10 நகரம் வந்தால் ஒரு நாடு அமைதி, நாடு அமைதினா உலக அமைதி. உலக அமைதி நேரடியாக வராது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அமைதியாக மாற்றிக்கொண்டால், நான் உலக அமைதியை வேண்டாம், நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தில் அமைதி கிடைக்குதா? குடும்பத்தில் அமைதி அதான் மகிழ்ச்சி. எத்தனை வீட்டில் குடும்பத்தில் அமைதியாக இருக்கு? எவ்வளவோ செல்வம் இருக்கட்டு, எவ்வளவோ உறவினர்கள் இருக்கட்டு, அமைதி இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? குடும்பத்தை எப்படி நடத்துவது என்ற உண்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தால் குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் குடும்பத்தில் அமைதி இல்லை வேண்டுமானால் மகரிஷி சொல்கிறாங்க 3 விஷயங்கள். ஒன்று டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. டாலரன்ஸ் பொறுமை, அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல், அடுத்து தியாகம். தியாகம், இந்த 3 எந்த குடும்ப தலைவனிடம் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். பொறுமை, எத்தனைவரிடம் பொறுமை இருக்கிறது? அதாவது பாரதத்தில் ஒரு கதை சொல்லுவார்கள், எல்லா கல்வியும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுக்கிறார். எல்லோரும் கல்வி கற்றி முடித்தாச்சு. கல்வி முடித்த பிறகு ஒவ்வொருவராக அழைத்து, நீ என்ன கற்றாய், நீ என்ன படித்தாய் என்று கேள்வி கேட்கிறார். ஒவ்வொருவரும் வந்தார்கள், நாங்கள் வில்வித்தை படித்தோம், தியானம் படித்தோம், புராணங்கள் படித்தோம், சரித்திரம் படித்தோம் என்று ஒவ்வொருவரும், கருணன், அர்ஜுனன், எல்லாரும் சொல்கிறார். தர்மர் முறை வருகிறது, அவரிடம் கேட்கிறார்கள், தர்மா நீ என்ன படித்தாய்? நான் ஒன்றே ஒன்று தான் படித்தேன். துரோணாச்சாரியக்கு என்னப்பா, எல்லாரும் என்னெல்லாமோ படித்தேன்னு சொல்கிறாங்க, நீ மட்டும் ஒன்றே ஒன்று தானே படித்தேன்னு சொல்கிறிய, ஏன் நல்லா சொல்லு, யோசித்து சொல்லு. இல்லையா, நான் ஒன்றே ஒன்று தான் படித்தேன். திரும்ப திரும்ப சொல்ல வந்தார். துரோணர் செப்டில் அடி, ஒரு அடி கொடுக்காரு. அப்பவும் சொல்கிறேன், நான் ஒன்றே ஒன்று. என்னப்பா அந்த ஒன்றே ஒன்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை காப்பேன், பொறுமையோடு இருப்பேன், இந்த ஒன்றை மட்டும்தான் நான் படித்தேன், உணர்ந்தேன் என்று சொன்னார். இது குடும்பத்திலே 1000 சூழ்நிலைகள் வரலாம், 1000 பிரச்சனைகள் வரலாம், பணத்தால் வரலாம், உறவுகளால் வரலாம், ஆனால் பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் வெற்றி. பொறுமையை விட ஒரு சிறந்த மருந்து உலகத்திலே கிடையாது. அது சொல்லுவாங்க, ஏ பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு. பொறுமைக்கு எல்லை கட்டினால் அதுக்கு பேர் தான் வஞ்சம். எல்லை கட்டி மகிரி சொல்லுவாங்க, பொறுமைக்கு எல்கையே கிடையாது, எல்கை கட்டினால் அதுக்கு பேர் வஞ்சம், பழி வாங்குதல் என்று பொருள். ஆக ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் பொறுமை, அடுத்தாக விட்டு கொடுத்தல். இப்போ நம்ம வீட்டில் குடும்பம் இருக்கோம், என் வீட்டுக்காரம்மா எங்கே போடணுங்க, சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, நான் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதில் யாரா ஒரு ஆள் கோயிலுக்கு போகிறதுக்கு விட்டு கொடுக்கணும் அல்லது சினிமாவுக்கு போகிறது விட்டு கொடுக்கணும்? எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ட்ரெஸ் வாங்க போடணும்னு சொல்கிறாங்க, நான் கடைக்கு வேறு கடைக்கு போடணும்னு சொல்கிறேன். யாரா ஒரு ஆள் விட்டு கொடுத்தான் அந்த வீட்டிலே சண்டை சச்சரவராது. அப்போ குடும்பம் அமைதியாக வேண்டுமானால்
முதலில் பொறுமை, ரெண்டாவது விட்டுக் கொடுத்தல், மூணாவது தியாகம். ஏதாவது ஒருவர் தனது கொள்கையை தியாகம் பண்ணினால் அப்பொழுது அங்கு அமைதி நிலவும். அப்ப அமைதி குடும்பத்தில் வேண்டுமானால், மகிழ்ச்சி குடும்பத்தில் வேண்டுமானால், விட்டு கொடுக்கிற தன்மை, தியாகத்தன்மை, பொறுமை, இந்த மூன்றையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் குடும்பம் அமைதியாக தான் இருக்கும். குடும்பம் ஓர் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் குடும்பத்துக்கு துன்பம் விளைவித்து விட்டு ஊருக்கு தொண்டு செய்யாதே. அவர் சொல்வார், உன் குடும்பத்தை நீ கவனி, உன் குடும்பத்தை முதலே கவனி. அது ஒரு கோயில், அந்த கோயிலை ஒழுங்காக வைத்துக்கொள், அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வைத்துக்கொள். அதிலே வைக்கின்ற பொழுது உனக்கு தானாக எல்லாம் வரும். நீ தேட வேண்டியில்லை. நீ குடும்பத்தை அமைதியாக வைத்தால் அத்தனையும் உனக்கு கிடைக்கும். அதுதான் குடும்ப அமைதி என்பதை பற்றி அழகாக சொல்லுகிறார்கள். ஆக தொகுத்து இது சொல்ல வேண்டுமானால், இது ஒரு வாழ்க்கை கல்வி. இந்த வாழ்க்கை கல்வியை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை கல்வியிலே முதன்மையாக உள்ளது, வாழ்க்கை கல்வியிலே முதலாக உள்ளது செயல் விளைவு தத்துவம் என்று சொன்ன கருத்து. அந்த செயல் விளைவு தத்துவத்துப்படி நாம் எதை செய்கிறோமோ அதுக்கு ஒரு விளைவு உண்டு என்பதை ஆழமாக செய்து நல்ல செயல்களே செய்ய வேண்டும். பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ வேண்டும், நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, நாம் தியானத்தை செய்து அறிவை பெருக்கி, அறிவை கூர்மையாக்கி, துன்பங்கள் தரக்கூடிய தீய செயல்களை, தீய பதிவுகளை நீக்க வேண்டும், நம்பர் ரெண்டு. மூன்றாவது, குடும்பத்தை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். குடும்ப அமைதியே உலக அமைதி. அப்போ குடும்ப அமைதியை வைப்பதற்கு பொறுமை, விட்டு கொடுக்கிற தன்மை, தியாகம் மூன்றையும் இணைத்து நாம் வாழ்ந்து காட்டினார் ஏட்டு சுரைக்க கறிக்கு உதவாது. புத்தகத்தை படிப்பதாலோ பெரிய உரைகளை கேட்பதாலோ ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. கீதையிலே கண்ணன் சொல்லுகிறான் ஒரு வரி, பகவத்கீதையிலே, அர்ஜுனா, பிறர் உரை கேட்பதாலோ, பிற நூல்களை படிப்பதாலோ, என்னை பார்ப்பதாலோ நீக்கு ஞானம் பெற முடியாது. நீ ஞானம் பெற வேண்டுமானால் தியானம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டுமானால் ஒரு ஞான குரு வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பர்களே, நீங்கள் மனவளக்கலை மன்றம் என்ற அந்த இதிலே இணைந்து தியானம் செய்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை அமைதியாக்குங்கள். மக்களுக்கு துன்பம் இல்லாமல், துன்பம் கொடுக்காமல் பிறருக்கு நன்மை செய்தே வாழுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்லாண்டு நலமோடு வளமோடு வாழ வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.